வணக்கம் பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ். போன வாரம் ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் தான் யாம் இருக்க பயமே. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு சூப்பரான காமெடி த்ரில்லர். இது ஒரு புது ஜானர் இல்லையா தமிழ் சினிமாவுக்கே. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பிரசாத் நம்மளோட இருக்கார் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்காக. ஹாய் பிரசாத். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் டு, தேங்க்யூ வெரி மச். ஸோ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு மூவிக்கு அண்ட் உங்களோட சாங்ஸ்க்கு? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் லவ்விங் த மூவி. வேர்ட் ஆஃப் மவுத்தில் இவ்வளோ பெருசாக ரீச் ஆகிருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. வி ஆர் ஆல் பஞ்ச் ஆஃப் நியூ கமர்ஸ் ஹூ டன் த மூவி. கிட்டத்தட்ட 8 டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் த டைரக்டர், மைசெல்ஃப், கேமராமேன், ஹார்ட் கோர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நியூ இந்த ஃபிலிம், எக்ஸப்ட் ஃபார் ஸ்ரீகர் பிரசாத் சார். ஸோ அதனால் வி ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வி டென்ட் நோ தட் இட் வில் பி வாட் இட் இஸ், ஐ மீன். ஸோ அதனால் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரிபடி அண்ட் எஸ்பெஷலி சாங்ஸ் அண்ட் மியூசிக்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸுக்கு எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுக்கு வந்து அகெயின் தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா இட்ஸ் பீன் வெரி பாசிட்டிவ் அண்ட் அண்ட் வெரி ஓவர்வெல்மிங். எங்கள் அப்பா என்னுடைய சொத்துன்ற பேர் சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா. பாஸ், ரொம்ப நாளாக யாருமே யூஸ் பண்ணாமல் கவர்மெண்ட்டேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் வைக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என்ன ரூம் வேணும்? மாடியில் பெரிய ஜன்னல் வச்சிரும். அண்ட் டேக் அஸ் த்ரூ ஆல் த சாங்ஸ் இந்த ஃபில்ம், எஸ்பெஷலி வந்து என்னமோ ஏதோ விலை பந்து வந்து இட்ஸ் பிக் ஹிட் இல்லையா? ஸோ டாக் டு அஸ் அபௌட் தி மூவி. There are 4 songs in the movie. எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் என்னென்னா, சாங்ஸுக்கு வந்து ஐ டென்ட் ஹேவ் டு வரி அபவுட் என்ன ஜானரில் ஒரு மாதிரி ஜானரில் இருக்கணுமே, எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இட் வாஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லேயே வந்து இட் வாஸ் ஆல்ரெடி தேர். அந்த ஜானர் மாதிரி பாட்டு தான் தேவைப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏமாத்துக்காரன் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. தட் வில் பி லைக் ஒரு ஹீரோவோட, கிருஷ்ணாவோட ஒரு கேரக்டர் சொல்கிற மாதிரி ப்ளஸ் ஒரு ட்ராவல் சாங் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. தட் வில் கிவ் த கலர் ஆஃப் த மூவி. படம் வந்து ஒரு கோக்கினஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சாங்கில். அண்ட் வெள்ளைப்பந்து அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, அது வந்து ஃபுல்லாகவே அக்கோஸ்டிக் சாங்காக இருக்கும். அதில் வந்து வி ஹவ் நாட் யூஸ் மச் ஆஃப் எலக்ட்ரானிக்காக எதுவும் இல்லை, எல்லாமே அக்கோஸ்டிக் ஸ்ட்ரிங்ஸு, கிட்டார், பியானோ அந்த மாதிரி. அப்புறம் அடைக்கலம்னு ஒரு சாங், மயில்சாமி சாரோட இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி. அது வந்து அந்த சாங்குக்கே வந்து ஒரு காயர் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், ஒரு காயர், எல்ஃபே காயர் அப்படின்னு சொல்லிட்டு, அரேஞ்ச் பை மரியா ரோஷ்னி வின்சென்ட். ஸோ அவங்களும் ஷீஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ அந்த சாங் வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் கிளப் பாப் அண்ட் ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, கானா பாலா சாரும் அதில் பாடியிருக்காரு. ஸோ எனக்கு 4 சாங்குமே 4 கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடியத சாங்காக அமைஞ்சதுங்கிறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பொறுத்த மட்டும் இந்த படத்தில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் ஈக்குவலண்ட் ஆஸ் சாங்ஸ், இஃப் நாட் மோர்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா பண்ணால் பயங்கர டபுள் மடங்கு தெரிஞ்சிடும், அதே மாதிரி நல்லா பண்ணாமல் கொஞ்சம் இது வந்ததுன்னா அதுவும் அபட்டமாக தெரிஞ்சிடும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா அதுக்கு நான் டிகே டைரக்டர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நரேஷன் டைம்லேருந்தே வந்து he kept me in the loop. எனக்கு வந்து ஒரு சீனுமே வந்து இந்த சீனில் நம்ம ஹாரர் எலிமெண்ட் ஜாஸ்தி வச்சுக்கலாம், இந்த சீனில் வந்து இம்மீடியட்டாக இங்கே ஒரு கவுண்டர் காமெடி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே இந்த சில சீன்ஸ்லாம் பர்பஸ்லி வி அண்டர் பிளேட் ஹாரர் மியூசிக்லாம் கொஞ்சம் பர்பஸாக வந்து வி அண்டர் பிளேட் ஸோ தட் காமெடி வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரிய வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ அண்ட் பிஜிஎம் ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி ஓவர்வெல்மிங். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வழியாக முதல் கஸ்டமர் வந்துட்டாங்கடி. இனிமேல் நம்ம லைஃப் வேறு மாதிரி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து காமெடி அண்ட் ஹாரர் கலந்த ஒரு ஜானர் இல்லையா? ஸோ அந்த பிஜிஎம்மில் வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் எப்படி காமிச்சிருக்கீங்க? அதான் இந்த படம் பொறுத்த மட்டும் அந்த நாட் கரெக்டாக பிடிக்கிறது தான், அந்த ஒரு கரெக்டான லாக் பண்ணுறது தான். ஏன்னா ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹாரர் படத்தில் காமெடி இருந்திருக்கு, பட் ஹாரர் சீன்ஸ்லேயே காமெடி கிடையாது நம்ம ஊரில் பொறுத்த மட்டும். அது காமெடி தனி ட்ராக்காக தான் இருந்துருக்கு. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஒரு பயங்கரமான பயமுறுத்துகிற சீன் வரும் அண்ட் யூல் ஹேவ் அ ஜோல்ட் அண்ட் பிஃபோர் ஈவன் யூ ரியலைஸ் தட் தேல் பி ஐ காமெடி நீங்கள் ஒன்று சரிக்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த மாதிரி. ஸோ அது அது ரொம்ப கேட்சியாக ஒரு கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியது வந்து ஒன்ஸ் அந்த அந்த நாட் பிடிச்சதுக்கப்புறம் தென் இட் வாஸ் ஓகே. அது வி இனிஷியலி வி டுக் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது அதான் அந்த பயமுறுத்துகிற விஷயத்த கொஞ்சம் எந்த சில சீன்ஸ்லாம் வந்து ஹாரர் எலிமெண்ட்டை ஜாஸ்தி வச்சு காமெடி எலிமெண்ட்டை கம்மியாக வச்சுருக்கோம். மற்ற சீன்ஸ்லாம் வந்து அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி வி பிளேட் காமெடி எலிமெண்ட்டை எலிவேட் பண்ணிவிட்டு ஹாரர் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் அது வந்து தியேட்டரில் எல்லாரோட பார்க்கும்போதும் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு 3 times அவங்க தேர் ஊந்து ஊந்துலாம் சிரிக்கிறாங்க, தேர் கிவிங் ஸ்டாண்டிங் ஓவேஷன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். ஒரு முகம் தான் எங்கேயோ பார்த்தனே ஞாபகமாவே இருக்கு. சுடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சுடுகை சுந்தரம். அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. அதுக்கு பேர் கோயின்சிடன்ஸ். இப்போ நான் மழை பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யுமா? நான் சொல்றதெல்லாம் நடக்க நான் என்ன கடவுளா? இல்ல சாத்தானா? As a director, DK உங்களுக்கு என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாரு சாங்ஸ்க்கு? எனக்கு ஐ திங்க் டிகே தான். வாட் எவர் வி ஹவ் டன் டுடே இஸ் ஹிஸ் ஸ்டோரி வந்து அவர் பிரெயின் சைல்டு இல்லையா. ஸோ எனக்கு டிகே கிட்டே ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவர் ஃபஸ்ட் நம்மக்கிட்டே என்ன வருதுன்னு பார்ப்பார். ஹீல் இனிஷியலாகவே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அந்த சுச்சுவேஷன் சொல்லுவார் அண்ட் ஹீல் வெயிட் ஓகே என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். And he is very open minded also. இப்போ எனக்கு நானும் அவர் முன்னாடியிலேருந்து கொஞ்சம் ஆட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதுனால we know each other pretty well. So he is open if I tell if initially vanda or ketta odne he will not give a call, he'll take some time. Idu vanda he live with the song for like 2-3 days and then only take a call, that which is a great quality. So pudusa edadu ipo enamo edho song la vanda initially otter first time ketta odne vanda or 2-3 thara kekka ungalku vanda and song oda line correct ana and vishayam lock puriyum padathoda color. So andha mari enala experiment panna mudinjadhu adanala because he was very open minded and அவரும் என்கிட்ட நிறைய இது வேணாம் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஐ டோன்ட் மைண்ட் ஒர்க்கிங் எனி நம்பர் ஆஃப் டியூன்ஸ் ஃபார் பிகாஸ் மை மெயின் எய்ம்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தி டைரக்டர் அண்ட் தி டீம். வாடா 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 பன்னி மூஞ்சி வா நான் அந்த கருப்பூரோ சும்மா விடாதே. ஏய் யார் அந்த கருப்பூரோ? அது என்ன பண்ணும்? அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் டெக்னீஷியன்ஸ் க்ரூ வந்து ஒரு யங் க்ரூ இல்லையா அண்ட் ரொம்பவே கலாட்டாவான க்ரூவாக இருக்கும். ஏன்னா வெளியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கூட. ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹோல் டீம்? நாட் ஜஸ்ட் ஆர் க்ரூ இன்க்ளூடிங் எல்ரெட் குமார் சார் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது பண்டில் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். அவர் வந்து அட் திஸ் பாயிண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஹிம் பிகாஸ் என்னையும் சேர்த்து 8 core டெக்னீஷியன்ஸ் வந்து வி ஆர் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட். அது வந்து ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொடியூசர் வந்து எங்களை நம்பி இப்படி ஒரு படம் கொடுத்து டு பேக் அஸ் ஃபுல்லி. இப்போது சில இடத்துலலாம் வந்து நானும் டிகேவுமே வந்து ஆர்ஆர் டைம்லலாம் வந்து வில் பி சிட்டிங் அண்ட் திங்கிங் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படி ஒர்க் ஆகுதா கரெக்டாக இல்லை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீல் கமெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க வை யூ ஈவன் ஒரிங் தைரியமாக பண்ணுங்கன்னு ஹீல் யூனோ கிவ் அஸ் கான்ஃபிடென்ஸ். ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் எல்ரெட் குமார் சாருக்கு. அண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் செம்ம ஜாலியான டீம் எல்லாருமே. ஐ நோ ராமி வெரி வெல், கேமராமேன் ராமி. எனக்கு நான் அவர் டிகே எல்லாருமே ஒரு ஆட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் முன்னாடிலேருந்தே தெரியும். அண்ட் திருசு ஸ்ரீகாந்த் வந்து என் கூட காலேஜில் படித்தவர். ஸோ லாங் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே படத்தில் ஆரம்பித்தோடனே லலிதா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் அண்ட் வீணா காஸ்டியூம் செந்தில் ஆர்ட் டைரக்ஷன் எல்லாருமே வி ஆர் ஆல் லைக் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இட் ஆல்வேஸ் பி ஃபன். So nice to see such a great team and nare innu expect pandruvungalta inda romba thanks engalta pesinadhukku and congratulations once again. Thank you very much. Thanks a lot.